சர்ப்ரைஸ். தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நாளே பூமர் தான். பூமா மெஜெஸ்டிக் கலெக்ஷன்ஸ் பிரீமியம் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் கட்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? கூழாங்கல் படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க அந்த படத்தை பாத்துட்டீங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பிரதமரன் கேட்டிருக்காங்க. கூழாங்கல் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஆனா என்னுடைய நண்பர்கள் பல பேர் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா வசந்த பாலம், அவர் அந்த படத்தை பார்த்துட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் வலைதளத்திலும் அவர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய படமாக கூழாங்கல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் அசோக் செல்வன் இப்போ எத்தனை திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காருன்னு தஞ்சாவூர்லேருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. அசோக் செல்வன் இப்போ சபாநாயகன், ப்ளூ ஸ்டார் ஆகிய இரண்டு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இதில் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம். பின்னணி பாடகர்களில் முன்னணியில் இருக்கிற பாடகர் யாருன்னு பாண்டிச்சேரியிலேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை ஓர் ஆண்டுக்கு முன்னால் எங்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய பதில் சித் ஸ்ரீராம் என்பதாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் திரைப்பட உலகிலே நிலவுகிறது. ஒரு படத்துடைய வசூல் நிலவரத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு விநியோகஸ்தர்களை தயாரிப்பாளர்கள் தரப்பிலிருந்து மிரட்டுறாங்களே, இந்த போக்கு சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா? அண்ட் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு கரூர்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. படத்துடைய வசூல் விவரங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு விநியோகஸ்தரை எந்த தயாரிப்பாளரும் மிரட்டியதா எனக்கு தெரியல. தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வசூல் விவரங்களை சொல்லுங்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த விஷயத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் எல்லாருமே கொஞ்சம் நேர்மையை கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பொய்யான தகவல்களை எல்லாரும் சொல்லாமல் இருப்பது இந்த திரையுலகத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சமீபத்தில் அறிமுகமான இயக்குநர்களில் உங்களை கவர்ந்த இயக்குனர் யாருன்னு ஹுசூர்லேருந்து செல்வி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் அறிமுகமான இயக்குநர்களில் என்னை கவர்ந்த இயக்குனர்னா அயோத்தி திரைப்படத்தை அருமையாக இயக்கியிருந்த மந்திரமூர்த்தியை சொல்வேன். நடிகர் விஜய் சேதுபதி நடித்த திரைப்படம் எப்போ வெளிவரும்னு திருச்செந்தூர்லேருந்து ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. குரங்கு பொம்மை என்ற வித்தியாசமான படத்தை ஏற்றி நித்தினுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்துக்கு மகாராஜா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த படம் தான் அடுத்த விஜய் சேதுபதியுடைய வெளியீடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீடியா இவ்வளோ வளர்ந்த போதிலும் எப்படி நடிகர்கள் கவுண்டமணி, மோகன், ஜனகராஜ் அண்ட் கண்ணனுடைய குடும்பத்தை பற்றி எதுவும் வெளியில் தெரியாமல் இருக்குது, அவங்க அதுக்கு என்ன யுக்தியை பயன்படுத்துவாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மோகன், கவுண்டமணி, ஜனகராஜ் ஆகிய மூவருமே தங்களுடைய குடும்ப விஷயம் வெளில தெரியக்கூடாது அப்படின்னு ஒழித்து வைப்பதற்கு எந்த முயற்சியும் செய்வதாக எனக்கு தெரியல. அவங்க குடும்ப விவரங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிந்த விவரங்கள் தான். பிரதீப் ரங்கநாதன் அடுத்த திரைப்படத்தை தொடங்க ஏன் இவ்வளவு தாமதம்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பிரதீபன் கேட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு தன்னுடைய அடுத்த படத்துக்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறார் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு எனக்கு தெரியல. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இடைவெளி என்பது ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, அது நிச்சயமாக சில பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் தன்னுடைய அடுத்த படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் உடனடியாக தயாராவது நல்லது. நடிகர் கவுண்டமணி நடிக்கிற ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தில் நடிகர் செந்திலும் நடிக்கிறாரான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே கவுண்டமணி கதாநாயகன் நடிக்கின்ற ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்திலே பல நகைச்சுவை நடிகர்கள் நடிக்கிறாங்க, ஆனால் செந்தில் அந்த படத்தில் நடிப்பதாக தெரியல. சந்திரமுகி பாட்டு திரைப்படத்தில் யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்ததுன்னு சேலம்லேருந்து அன்புக்கரசு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிடணும்னு நானும் ஒரு 20-30 நிமிடங்கள் யோசித்து பார்த்தேன். நானும் என்னை பொறுத்த வரைக்கும் தோல்விதான் மிஞ்சியது. உங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை தர முடியாததற்காக வருந்துகிறேன். நடிகை ஜெயலலிதாவுடைய 100வது திரைப்படமான திருமாங்கலம் திரைப்படத்துடைய வெள்ளி விழாக்கு அன்றைய தமிழக முதலமைச்சரான கலைஞரையாவை அழைச்சாங்களான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய 100வது திரைப்படமான திருமாங்கலம் படத்துக்கு ஒரு விழாவை அப்சரா அப்படின்ற ஒரு கலாச்சார குழு தான் ஏற்பாடு செய்திருந்தது. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கலைஞர் அந்த விழாவை நடத்தி தர வேண்டும் என்று ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதால் தான் அந்த விழாவிலே கலைஞர் கலந்து கொண்டார். லியோ திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்கள்னு கோயம்புத்தூர்லேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. பொதுவாக விஜயனுடைய படங்களுக்கு ஆதரவான விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் லியோ திரைப்படம் அதற்கு எதிர்மறையாக அமைந்தது என்றால் அதற்கு காரணம் லோகேஷ் கனகராய் இந்த படத்துக்காக அமைத்திருந்த திரைக்கதை. அடுத்து லோகேஷ் கனகராய் ரஜினிகாந்தை இயக்க இருக்கிறார், அதிலேயாவது கொஞ்சம் எச்சரிக்கையாக அவர் செயல்பட வேண்டும் என்பது தான் இப்போதைக்கு ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது. விஜயகாந்த் சார் அரசியலில் நுழையிற சமயத்தில் அவருடைய படங்களுக்கு நடந்தது மாதிரியே இப்போ நடிகர் விஜய்க்கு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பாலாஜி மணிமாறன் கேட்டிருக்காங்க. மக்கள் மத்தியிலே செல்வாக்குள்ளவர்கள் அரசியலில் அடி எடுத்து வைக்கும்போது இது போல சிலர் எதிர்வினை ஆற்றுவதை தவிர்க்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளாலும் விரும்பப்படுகின்ற ரசிக்கப்படுகின்ற ஒரு நடிகர் அவர். அப்படிப்பட்ட அவரே அரசியலில் இறங்குறேன் அப்படின்னு அறிவித்த உடனே எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் சந்தித்தார் என்பது நீங்கள் அறியாததா என்ன?
இப்போ உள்ள நடிகைகளுடைய ஆக்டிங்கை ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ரசிகர்களுடைய கண்ணில் கண்ணீரை வரவேற்கக்கூடிய நடிகை யாருன்னு கோத்தகிரியிலிருந்து விஜய் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள நடிகைகளில் சரியான காட்சி அமைந்தால் அப்படி ரசிகர் மத்தியிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு நடிகர்னா அது நித்யா மேனன். நடிகர் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை அதிர்ஷ்டம்னு சொல்லலாமான்னு அம்பத்தூர்ல இருந்து அரண் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை பொறுத்தவரைக்கும் அவருடைய கடுமையான உழைப்பு இருக்கு, அதுக்கு தான் அவருடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்குண்டு அப்படின்னாலும் அதிர்ஷ்டத்துக்கும் லேசான பங்கு அதில் இருப்பதை மறுப்பதற்கில்லை. இயக்குனர் கே பாலச்சந்தருடைய டூயட் திரைப்படத்துல முதல கதாநாயகியை நடிக்க நடிகை சுகன்யா தான் தேர்வானாங்களா, அப்புறமே அவங்கள நடிக்க வைக்காம ஹிந்தி நடிகையான மீனாட்சி சேஷாத்ரியை நடிக்க வச்சாங்கன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. டூயட் திரைப்படத்திலேயே சுகன்யாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மைதான். அப்போ சுகன்யா கிட்ட காட்சிட்டு இல்லாததுனால அதற்கு பின்னாலே அந்த படத்திலே மீனாட்சி சேஷாத்ரி ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த தகவல் சுகன்யாவே தெரிவித்த தகவல். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் அதிக ரீமேக் படங்களை நடித்த தமிழ் ஹீரோ யாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மற்ற மொழிகளிலிருந்து தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட படங்களில் மிக அதிகமான படங்களை நடித்த பெருமைன்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே சொந்தமானது. அடுத்து இன்று ஒரு தகவல். இந்த சினிமா உலகிலே போராட்டங்களை சந்திக்காமல் வெற்றி பெற்ற நடிகர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் சந்திரபாபு. காங்கிரஸ்காரரான ஏஆர்வி ஆச்சார் என்பவர் தான் சந்திரபாபு பிரபல இயக்குனரான கே சுப்பிரமணியத்திடம் அறிமுகம் செய்து வைத்தார். கே சுப்பிரமணியத்துக்கிட்ட இருந்தபோதுதான் பலவிதமான நடனங்களை கற்றுக்கொண்டார் சந்திரபாபு. அப்படி கற்றுக்கொண்டதுக்கு பின்னாலே ஒரு நடன படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த படத்தை நடிப்பதற்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? மாதம் 30 ரூபாய். பாதி படப்பிடிப்பு நடந்தவுடனே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படியே நின்று போய்விட்டது. அதற்கு பின்னாலும் சரியான வாய்ப்பு அமைவதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் தான் சந்திக்க வேண்டி வந்தது என்பதை பற்றி ஒரு பத்திரிகை பெட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சந்திரபாபு. முதல் படம் அப்படியான உடனே மிகுந்த மனவேதனையுடன் நான் அணைந்து கொண்டிருந்த போது தான் எழுத்தாளர் பி எஸ் ராமையாருடைய உதவியில் தனா மராவதி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பிலே எனக்கும் அந்த படப்பிடிப்பு குழுன்னு இருக்கும் தகராறு. அதுக்கு காரணம் என்னென்னா என் தலையை மொட்டையடிக்க வேண்டும் என்றார்கள் அவர். என் முடியை பொறுத்த வரைக்கும் சுருள்சுருளாக அழகாக இருக்கும், அதனால் நான் மொட்டை அடித்து கொள்ள மாட்டேன் என்று அவங்கக்கிட்ட நான் தகராறு பண்ணேன். அப்போது அங்கிருந்த கதாசிரியர் புதுமை பித்தன் தான் மொட்டை அடிச்சுக்கப்பா, அதனால் என்ன 2-3 மாதத்தில் வளர்ந்துட்டு போகப்போது முடி என்றார். அதற்கு பின்னாலே தான் அந்த படத்துக்காக மொட்டையடித்துக்கொள்ள நான் ஒப்புக்கொண்டேன். அப்படி என்னுடைய தலைமுடியை தியாகம் செய்து மொட்டையடித்துக்கொண்டு நான் நடித்த அந்த திரைப்படம் ஓடி எனக்கு சினிமா உலகிலே வாய்ப்புகளை பெற்றுத்தந்ததா என்றால் இல்லை என்பது தான் துரதிருஷ்டம் என்று அந்த பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சந்திரபாபு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.